அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக பறையர்கள் வரலாற்று ரீதியாக மேன்மையடைந்தும் அரசியல் ரீதியாகவும் அரசியல்வாதிகள் பறையர் குடியை மேன்மையாக பேசி வருவதனாலையும் பறையர்கள் மேலும் மேலும் மேன்மையடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல பறையர் மக்களுக்கு எதிரான சில நிகழ்வுகள் பறையர் குடியை பின்னுக்கு தள்ளும் விதமாக நடந்து வருது. எங்கே பறையர்கள் வரலாற்று ரீதியாக தன்னெழுச்சி அடைந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்துல சில பிரச்சனைகளை வேண்டுமென்றே உருவாக்கி மக்களை உளவியல் தாழ்வு மனப்பான்மையிலே வச்சிருக்கணும் சொல்லி சில பிரச்சனைகள் உருவாக்கப்படுது. அதுல ஒண்ணுதான் இந்த விழுப்புரம் கோவில் நுழைவு பிரச்சனை. அதே மாதிரி நேற்று மதுரையில கோவில் திருவிழால ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியுது. பறையர் சமூகம் என்னதான் மேன்மையாக வளர்ந்து வந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் திட்டமிட்டு பறையர் குடிக்கு எதிராக நடைபெற்று வருது. அதே வேளையில விழுப்புரத்துல இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கு. 1000 ஆண்டு மிக பழமையான கோவில்ல தொல்லியல் துறை ஆய்வு நடத்திருக்காங்க. அது ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்ட கோவில்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல பல மன்னர்களின் பெயரில் கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் சோழர், பாண்டியர், சாம்பவ மன்னர்கள் பெயர்லையும் கல்வெட்டுகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது தொல்லியல் துறையின் தாமதமான ஆய்வாக இருந்தாலும் இந்த கோவிலை மேலும் ஆய்வு செய்தால் இன்னும் பல வரலாற்று விடயங்கள் நமக்கு கிடைக்கும். விழுப்புரத்துல சாதிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பதிவு தேவையான்னு பாத்தீங்கன்னா மிக மிக அவசியம். பறையர்குடிக்கு காலம் உணர்த்தும் ஒரு வரலாற்று உண்மையை தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். அதுவும் விழுப்புரம் என்ற பெயரிலே இருக்கும் வரலாற்றை தான் நான் இந்த பதிவுல சொல்ல போறேன். விழு என்றால் உயர்ந்தவன், புறம் என்றால் மன்னர்கள் வாழும் பகுதி அப்படிங்கறது தான் இதுக்கு பொருள். ஆனால் அரசு பதிவேட்டுல விழுப்புரம் மாவட்டத்தின் தல வரலாற்றிலேயே விழுப்புரத்தை தென்னவன் விழுப்பறையன் நல்லூர் என்று குறிப்பிட்டிருக்காங்க. தென்னவன் என்றால் பாண்டிய மன்னர்களுக்கான பெயர் என்று ஒரு பொருள் உண்டு. தென்னவன் என்றாலே தென்னாட்டை ஆண்ட பாண்டியன் என்ற ஒரு பொருளும் உண்டு. அதோடு விழுப்பறையன் நல்லூர் என்பது போரில் சண்டையிட்டு பெறப்படும் விழும் புண்களை பெற்ற வீரர்களை மன்னர்களை விழுப்பறையர் என்று பொதுவாக அழைச்சிருக்காங்க. அதுதான் பல தமிழ் கல்வெட்டுகள்ல விழுப்பறையர் அப்படின்னு சொல்லி எல்லா மன்னர்களுக்கும் பெயருக்கும் பின்னாடியும் வரும். இப்பேற்பட்ட மா வீரர்கள் வாழ்ந்த இம்மண்ணை தான் தென்னவன் விழுப்பறையன் நல்லூர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதை தான் பாண்டிய மன்னர்கள் இன்னும் சிறப்பாக விழுப்புரம் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க இந்த கல்வெட்டை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு ஒப்பீடு வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு மாவட்டத்தின் பெயரிலேயே வீரம் நிறைந்த தன்மான மிக்க ஒரு வரலாற்றை பறையர்குடிக்கு கடத்தும் விதமாக இந்த விழுப்புரம் என்ற ஒரு பெயர் அமைஞ்சிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு வரலாற்றுல விழுப்புரத்தை ஆண்ட விழுப்பறையர்கள் தளத்தில் நுழைய அனுமதி கோருவது முறையா? இல்லை, விழுப்புரமே எங்கள் மண் தான், நாங்கள் இம்மண்ணை ஆண்ட விழுப்பறையர்கள், கோவில்களே எங்களுடையதுதான், அதில் நுழைய அனுமதி கேட்பது மட்டும் ஏன் என்று தாத்தா இரட்டை மலையார் போல் கேள்வி எழுப்புவார்களா இந்த விழுப்பறையர்கள்?